இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிலந்தி மனிதன், அதாவது ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் காமிச்சுனுங்க. அண்ட் ஸ்பைடர்மேன் ஒன்னா இல்லை தாமசிங் ஸ்பைடர்மேனா இல்லாட்டி நம்ம டாம் ஹோலண்ட் அந்த ஸ்பைடர்மேன் டுபே மார்க்கிவா ஆண்ட்ரைவா இல்லாட்டி டாமா இந்த மூணு யாருக்கு பிடிக்குங்கிறது நீங்கள் மறக்காமல் காமிச்சுனா. சூப்பர் ஹீரோ நிறைய பேர் இருக்காங்க. அந்த சூப்பர் ஹீரோஸில் எந்த சூப்பர் ஹீரோ உங்களுக்கு ஃபேவரட்டுங்கிறத நீங்கள் மறக்காமல் காமிச்சு காமிங்க. அவங்கள பற்றி கேம் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்கப்படுது தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வேறு லெவல் வெறித்தனமான கேமுங்க. உண்மை சொல்லப்போனால் அல்ட்ரா லெவல் கிராஃபிக்ஸ்னால் என்னங்கிறது இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது இந்த கேமில் பார்ப்பீங்க. ஆனால் அந்தளவுக்கு ரியலாக இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் கேமில் ப்ளே பண்ணலாம், ஒவ்வொரு கேரக்டர் வச்சு நீங்கள் கேமில் ப்ளே பண்ணலாம். ஆனால் நீங்களே ஒரு ஸ்பைடர்மேனாக எப்படி இருக்கும் அந்த மாதிரிங்கிறது இந்த கேம் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் என்ன நம்ம என்னென்ன செய்ய நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த கேமில் செய்யலாம். ஜிடிஐ கேம் நீங்கள் நினைக்கலாம். ஜிடிஐ கேம் அளவுக்கு இல்லை, ஏன்னா ஜிடிஐ கேம் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு மனுஷன் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஸ்பைடர்மேன் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவானோ அதை மட்டும் தான் இந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பைடர்மேனால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஜம்ப்ரா இருக்கணும், பறக்கிறா இருக்கணும், என்னென்னமோ கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம்னு வச்சுருங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது உண்மையாகவே. இந்த கேம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான கேம் தான். இந்த கேம் கிராஃபிக்ஸ்லாம் குறை சொல்ல முடியாது, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃபெக்ட், மியூசிக், பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. மேப் கண்ட்ரோல்ஸ் முக்கியமாக கண்ட்ரோல் தாங்க சொல்லி ஆகணும். நம்ம மொபைலில் ப்ளே பண்ணுறதுக்கு சிலது வந்து ரொம்ப பேடாக இருக்கும், நம்ம கேமை வெறுக்க வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இதில் நான் ப்ளே பண்ண வரைக்கும் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குது. இந்த கேமை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அந்த கேம் எப்படி டவுன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிடிஆர் சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் தி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 கேம் எப்படி டவுன் பண்ணுறதுன்னு. அது மட்டும் இல்லாமல் டாப் 5 ஸ்பைடர்மேன் கேம்ஸை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி. அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 கேம் வந்து உண்மையாகவே ஒரு ஒருத்தான கேம். இந்த கேம் எதுக்காக கிரியேட் பண்ணது கேம் கேட்டிங்க, அந்த மூவியோட ப்ரொமோஷனுக்காக கிரியேட் பண்ணது. இந்த மூவி பெரிய லெவலில் ஹிட் ஆகலை, ஹிட் ஆனிச்சு. பட் பெரிய லெவலில் ஹிட் ஆகாத காரணத்தினால இந்த கேமை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அப்டேட் எதுவும் கொடுக்குறது இல்லை. ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த கேம் நீக்கப்பட்டிருக்கு. அது வந்து பெரிய குற்றமாக இல்லை, குற்றம் செஞ்சனால இந்த கேம் வந்து நீக்கப்படலை. சில பல காரணங்கள் தான், அதாவது ஒரு கேமு ஒரு ஆப்பு இருந்துச்சால் அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த கேமுக்கு வந்து அப்டேட் கொடுத்தாலும் அந்த அப்டேட்டு சில நாட்கள் சில மாதங்கள் கொடுக்காமல் இருந்ததுனால இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அதாவது இப்போ ஜிமெயில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் ஜிமெயில் ஓப்பன் மட்டும் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி சில வருஷம் 2-3 வருஷம் ஜிமெயில் யூஸே இல்லைனா, அதாவது ஆன்லைன் இல்லைன்னா அந்த ஜிமெயில் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் செய்யப்படும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் சில ரூல்ஸ் போட்டனால இந்த கேம் வந்து வெளியே போயிடுச்சு. கேம் வந்து நம்ம கூகுள் மூலியமாக டவுன்லோட் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த கேம் வந்து ஒரு ஒர்க்கான கேம், சூப்பரான கேம். இந்த கேமில் வந்து அப்டேட் எதுவும் கொடுக்கல. கடைசி கேம் கிரியேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது. கிராஃபிக்ஸ் அந்த கேமில் பெரித்தனமாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மூவியில் வர அப்படியே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த மூவியில் வர ஸ்டோரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் காஸ்ட்யூம் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. அந்த கேமில் வர சிட்டி தான் அப்படியே அந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல்ஸ் உண்மையாக வேறு லெவல். ஏன்னா ஒரு பிசியில் ப்ளே பண்ணும்போது நம்ம கண்ட்ரோல்ஸ் வெறித்தனமாக இருக்கும், ஆனால் மொபைலில் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் முக்கியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேமில் வந்து மொபைலில் ப்ளே பண்ணுற மாதிரி ஃபீல் கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா நம்ம ரியலாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் பார்க்கும்போது கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் பேடாக தான் இருக்கும்னு வச்சுக்கிறேன். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட இந்த கேம் மேலே டிசப்பாயின்ட் ஆகவே. ஏன்னா வேறு லெவலான கேம், இந்த கேம் குறை சொல்லவே முடியாது. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் கிராஃபிக்ஸு, கட்சின்ஸ் கேம் கட்சின்ஸ்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோரியோட சீன்ஸ் வரும்போது அதுக்கான சீன்ஸ்லாம் சூப்பராகவே கொண்டுருக்காங்க. ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை பப்ளிக் கேரக்டராக இருக்கும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக கொஞ்சம் ரியலாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பைடர்மேனோட காஸ்ட்யூம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரியாலிஸ்டிக் ரியல் காஸ்ட்யூம் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்காங்க. அந்த கேம் வந்து ஓப்பன் வேர்ல்டு கேமுங்க. இந்த கேம் வந்து ஓப்பன் வேர்ல்டு கேம் நம்ம எங்கிட்டுனா போய்க்கலாம். பட் ஜிடிஐ கேமில் பண்ணுறமான பண்ண முடியாது. கார் எடுக்கிறது இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் என்ன செய்வோம்னா அந்த வேலையை தான் செய்ய விட்ருக்காங்க. அதாவது ஸ்பைடர்மேன் இங்கே ஜம்ப் பண்ணுவாங்க, பறப்பான், நடப்பான், பில்டிங் மேலே ஏற நடப்பான், என்னென்னமோ பண்ணுவான், சுற்றுவான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஹெலிகாப்டரில் ஏறலாம், ஹெலிகாப்டர் ஏறலாம், ஹெலிகாப்டர் மேலே ஏறலாம், ஹெலிகாப்டருக்குள்ளே போக முடியுது. ஹெலிகாப்டர் பறக்கனா அதுக்கு கீழே அந்த இது இருக்க முடியுமா, அதில் இருக்கு நம்ம உட்காரலாம். இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. காஸ்ட்யூம்லாம் வேறு லெவலில் வெறித்தனமும் காஸ்ட்யூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சூப்பரான காஸ்ட்யூம்லாம் இருக்குது. காஸ்ட்யூம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சில காயின்ஸை வச்சு நம்ம காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணலாம், வேறு எதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து மொபைலுக்கு அவைலபிளாக இருக்குது. மொபைலுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து நம்ம எம்டி சேனலில் வீடியோ போட்டிருப்போம். இந்த எம்டி கேமிங் சேனல்லையும் இந்த கேம் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது கிராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி சில வெர்ஷன்லாம் இருக்குது.
இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறது எம்டி கேமிங் சேனலில் இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். அதை நீங்கள் பார்க்கணும்னா நான் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் வர பெல் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் இல்லை ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கலாம் இல்லையாங்கிறத மறக்காமல் காமெண்ட்ஸில் வந்துங்க. அண்ட் இந்த கேமை அண்ட் இந்த கேமோட கேம் ப்ளே வீடியோஸ்லாம் நம்ம எம்டி ரியாஸ் சேனலில் வரும் ஒவ்வொரு பார்ட் வீடியோவாக. அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் எம்டி ரியாஸ் சேனல்லையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் கேம் ப்ளே பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும், உங்களுக்கு அந்த கேம் டவுன்லோட் பண்ண ஒரு ஆசை வந்துடும். அந்தளவுக்கு இருக்குங்க கேம் ப்ளேலாம். வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே கூட எம்டிடிஆர் சேனலில் இந்த கேமோட கேம் ப்ளே வீடியோ வந்திருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி வேறு எந்த கேமை பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ணுவோங்கிறது நீங்கள் மறக்காமல் காமிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம பை, சி யூ.